ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி பூர பூஜையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரத்தை தான் நம்ம ஆடி பூரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி பூர நாளில் பார்த்திங்கன்னா கோயிலெல்லாம் சிறப்பான பூஜைகளெல்லாம் செய்வாங்க. இப்போ இருக்கிற இந்த கொரோனா சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட முடியாத நிலமையில் இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம வீட்டிலையே எப்படி எளிமையாக பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆடிப்பூர நாளில் பார்த்தீங்கன்னா குழந்தை பெறாதவங்க யாராவது இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆடிப்பூர பூஜையை விசேஷமாக செய்வாங்க. இப்போ இந்த பூஜை செய்கிறதுக்கு ஒரு மனை எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மனை எடுத்திருக்கேன். இதில் சாமியோட திருவுருவப் படத்தை வச்சுருக்கேன். இந்த படத்துக்கு நான் வளையலால் மாலை செஞ்சு மாலை போட்டிருக்கேன் சாமிக்கு. அப்படியே ஒரு திருமாங்கல்யமும் போட்டிருக்கேன். அப்புறமா ரோஸ்னால் கட்டின ஒரு மாலையும் போட்டிருக்கேன் சாமிக்கு. இந்த சாமிக்கு போடுற இந்த வளையல் மாலை எப்படி இருக்கணும்னா, நம்ம எந்த கலரில் வேணால் இந்த வளையல் போட்டுக்கலாம். வெள்ளை மற்றும் கருப்பு இந்த ரெண்டு கலரை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு எந்த கலரில் வேணால் நான் கட்டிக்கலாம். நான் வந்துட்டு சிவப்பு, ப்ளூ, அப்புறமா கத்திரிப்பு கலரில் கட்டியிருக்கேன். இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் தான் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து அவதரிச்சதை சொல்கிறாங்க. இப்போ சாமியோட திருவுருவப் படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு நெய் விளக்கு ஏற்றியிருக்கேன். வெள்ளி விளக்கில் நெய் விளக்கு ஏற்றியிருக்கேன். அப்புறமா ஒரு தட்டு வச்சு அதில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருக்கேன். சாமிக்கு நெய்வேத்தியமாக பால் வச்சுருக்கேன். அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறமா சாமிக்கு சக்கரை பொங்கல் செஞ்சேன், அதுவும் வச்சுருக்கேன். அப்புறமா இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு குங்குமம் அர்ச்சனை செஞ்சேன், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா சுவாமிக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வளகாப்பு செய்கிற ஒரு பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன தட்டில் வைப்பாங்களோ அத்தனை பொருளும் நம்ம சாமிக்கு வைக்கலாம். இன்னைக்கு நான் அதனால் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் வர சுமங்கலிக்கு கொடுக்கறதுக்காக நான் வளையல், மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஆடிப்பூர பூஜைக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் செய்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் நான் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களால் சக்கரை பொங்கல் எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் வெறுமனை முந்திரி திராட்சை கூட வச்சு சாமிக்கு நிவேதனம் படைக்கலாம். அது கூட சுவாமி சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆடிப்புற பூஜையை செஞ்சு அம்மனோட அருள் பெறணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நல்ல ஆடிப்புற பூஜையை விரதம் இருந்து செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்கும்னு சொல்கிறாங்க. நான் செஞ்ச இந்த ஆடிப்பூர பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.